இப்போ நான் நண்டு தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 7 நண்டு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் எடுத்திருக்கேன், வத்தத்தூள், சின்ன சீரகம் பேஸ்ட் பவுட்ரு, மிளகு பவுடர், கொத்தமல்லி தூள் பவுடர். இப்போ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே கடுகு போடுதேன், அதுக்குள்ளே வெங்காயம் போடுதேன், கொத்தமல்லி இலை, இதுக்குள்ளே சின்ன வெங்காயம் போட போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கிண்ண அளவு ஃபுல்லாக உடச்சி வெட்டி வச்சுருக்கேன். என்ன இதுக்குள்ளே தக்காளி போட போகிறேன், ஒரு தக்காளி பெரிய தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சது, இதை கொஞ்ச நேரம் நல்லா வசக்கி எடுப்போம். இதுக்குள்ளே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போடுதேன், இஞ்சி வெள்ளைப்பூடு இதை போட்டுட்டு நல்லா வசக்கி எடுப்போம். இதுக்குள்ளே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் பவுடர் போடுதேன், கொத்தமல்லி அது 1 டேபிள் ஸ்பூன் போடுதேன், கொத்தமல்லி பவுடர், வத்தத்தூள் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போடுவேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா வசக்கி எடுப்போம். இதுக்குள்ளே நண்டு அள்ளி போட போகிறேன், நண்டு அள்ளி போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு என்ன இதுக்குள்ளே இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி என்ன இதை மூடி வச்சிடுறேன். இது நல்லா வேகட்டு, இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு, நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகிட்டு, இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.